ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள், அதுக்கான தகவலை தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அப்படி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணிங்க, எதுவும் வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்கள நியூஸை கொடுத்துருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். எஜுகேஷன் நியூஸ் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா சில மாவட்டங்களுக்கான நியூஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியருக்கு தனியாக வீடியோவும், இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கு தனியான வீடியோவும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே செப்பரேட்டாக போட்டிருக்கோம். சில மாவட்டங்களுக்கு ஒரு மூணு மாவட்டம் நாலு மாவட்டம் சேர்ந்தாப்பிலுமே போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கான மாவட்டத்தின் நியூஸாக இருந்தால் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்துக்கான நியூஸு. ஸோ வாங்க பார்க்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த நியூஸு. இப்போ இந்த நியூஸ் எப்போ கொடுத்துருவாங்கன்னு பார்த்திங்கன்னா 6/7/2024 கொடுத்துருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் ஆகிய காலி பணியிடங்கள் தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நிரப்பப்பட உள்ளது. தகுதியுடையோர் உரிய ஆவணங்களுடன் வருகின்ற 8/7/2024 விண்ணப்பித்திடுதல் வேண்டும் அப்படின்னு கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/7/2024 கொடுக்குறாங்க. அதுங்களும் உங்களை வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸோட மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டத்தில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் காலி பணியிடங்களை மாணாக்கர் நலன் கருதி தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள அதிகாரம் ஆதிதிராவிட உயர்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள 1 அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மற்றும் உஞ்சனை ஆதிதிராவிடர் நலத்தொடக்க பள்ளியில் காலியாக உள்ள 1 இடைநிலை ஆசிரியர் பணியிடம் நிரப்பப்பட உள்ளது. பள்ளி மேலாண்மை குழு மூலம் நிரப்பப்படும் பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கான கல்வி தகுதி ஆசிரியர்களுக்கான தற்போதைய அரசு நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை பின்பற்றி அதன்படி வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதியை பெற்றிருக்க வேண்டும். மேலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடத்திற்கு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 1 வரணும், இந்த இடத்துலையுமே 2 கொடுத்துருவாங்க, தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் தன்னார்வலராக இருப்பவர்கள், வரையறுக்கப்பட்ட கல்வி தகுதிகளுடன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் பட்டியலினத்தவருக்கும் பள்ளி அமைந்துள்ள பகுதி அதன் அருகில் உள்ளவர்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். மேற்படி காலி பணியிடங்களை பள்ளி மேலாண்மை குழு மூலம் முற்றிலும் தொகுப்பூதிய முறையில் தற்காலிகமாகவும் நிபந்தனை அடிப்படையிலும் நிரப்பப்பட உள்ளது. இந்த காலி பணியிடங்களுக்கான ஊதியம் இடைநிலை ஆசிரியருக்கு 12,000 மற்றும் பட்டதாரி ஆசிரியருக்கு ரூபாய் 15,000 வீதம் வழங்கப்படும். மேலும் இந்த தற்காலிக பணி நியமனம் அப்பணியிடம் ஆசிரியர் தேர்வு வாரியம் பதவியேறும் மூலம் நிரப்பிடும் வரை அல்லது இக்கல்வியாண்டில் பள்ளி இறுதித் தேர்விற்கு முந்தைய மாதம் வரை இவற்றில் எது முன்னரோ அதுவரை மட்டுமே அப்படின்னு கொடுத்துருவாங்க. விண்ணப்பிக்க விரும்புவோர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் விண்ணப்பத்தினை உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் 8/7/2024 மாலை 5:45 சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்துங்க, 8/7 லாஸ்ட் டேட்டு. அதில் ஈவினிங்குள்ளே நீங்கள் வந்து 1B சர்டிஃபிகேட்ஸோட அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய மாவட்டத்துக்கான நியூஸை கொடுத்துருக்கும். அடுத்து வரக்கூடிய நியூஸுமே வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.